இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 ரூபா இருந்தால் போது இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாயிலே இந்த மிஷின் நம்மளுக்கு கிடச்சிருதுங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தயாரிக்கலாங்கிறது நம்ம எப்படி நம்ம கடை போடுற வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாடகை கடை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஃபுட் ஸ்டால் மாதிரி நம்மளே வந்துட்டு ஓனாகவே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் ஸ்டால்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிருதுங்க. இது நீங்கள் டூ வீலர் மூலமாக நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் போய் நீங்கள் சேல் பண்ண முடியும். ரெகுலராக நீங்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் டூ வீலர் மூலமாக நீங்கள் ஒரு பக்கம் நிறுத்தி நீங்கள் சேல் பண்ண முடியுங்க, நீட்டாக கடை போட்டு. ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தாங்க. இந்த மிஷினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் மேக்கர் மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன மிஷினுங்க இது. இந்த மிஷின் மூலமாக தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் நம்ம ரோல் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த மிஷின் வந்து நீங்கள் எங்கே வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாயிலே கிடச்சிருதுங்க. ஸோ இது நம்ம தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் சீட்னு சொல்லுவாங்க, இல்லை சமோசா சீட்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து எதுலேருந்து தயாரிக்கிறீங்கன்னா மைதா மாவுலேருந்து இது தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஓனாக நீங்கள் ரெடி பண்ணுறனாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கடையில் ஆன்லைனில் வாங்க மாதிரி இருந்துச்சுன்னா 20 சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா 80 ரூபாக்குள்ளேயே கிடச்சிருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பவுடருங்க. இந்த மசாலா பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுறனால ரெடி பண்ணிக்கலாம், இல்லை ரெடிமேடாகவும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்குனே தனியாகவே நீங்கள் ஒரு ஸ்டால் மாதிரி போட முடியுங்க. நீங்கள் அடிஷனலாக வந்துட்டு எங்கெங்கே சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பேக்கரிஸுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கேன்டீன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. அடுத்து வந்து நம்ம பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல் பற்றி நம்ம பார்த்துலாம். இந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் போகுங்க. எக்ஸாம்பிளுக்கு வெஜ் ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா 6 ரூபாக்குள்ளேயே நீங்கள் தயாரிச்சிடலாங்க. ஸோ நீங்கள் இதை எவ்வளோ சேல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியா பொறுத்து மாறுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கிற மாதிரி உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் போகுதோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ குறைந்த முதலீட்டில் ஒரு 6000 ரூபாய்க்குள்ளேயே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பிஸ்னஸுங்க. ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.